உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆன புதுசு கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க. ஆனா நீங்க போயிட்டு வர மூணே நாளுக்குள்ள இங்க எவ்வளவு பெரிய கூத்து நடந்துச்சு தெரியுமா? அழுகாம சொல்லுமா. நீங்க சும்மா இருக்க அண்ணா, அந்த ஆள் இருக்காருல்ல? எந்த ஆளு? அதான் போடி உன் மாமன். அந்த ஆளு போலீஸ்காரங்களை கைக்குள்ள போட்டு பத்திரிகை எல்லாம் அடிச்சு அவமானப்படுத்திட்டாண்ட. நம்ம அப்பா தான் கையாளாத ஆளாச்சா? இந்த வீட்டுல எதுக்கு கேட்க ஆளே இல்ல, யாருமே இல்லாம போச்சு. நீ அழுகாதம்மா, நான் இப்பே டவுனுக்கு போய் நல்ல வக்கீல பார்த்து பாண்டியன கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துறானே. அப்படி கொஞ்சம் இருங்க, அவசரப்படாதீங்க. எதுக்கும் மல்லிகா கிட்ட விவரமா கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் போங்க. ஏ எஸ் எஸ் ஆமா ஆமா ஆமா, நீ தான் கரெக்டா விசாரிப்பிய. நீயே விசாரிச்சு வைய, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்டேன். ஒண்ணு இல்லம்மா, எல்லா விவரத்தையும் அன்னிக்கிட்ட சொல்லிடு. இப்ப எனக்கு ரெண்டு விஷயம் தெரிஞ்சாவணும், அதுக்கப்புறம் தான் என் புருஷன் வக்கீல பாக்கவோ கோர்ட்டுக்கு போகவோ நான் ஒத்துக்குவேன். அதென்ன அப்படி ரெண்டு விஷயம்? உன் மாமா என் மேல உயிரையே வச்சிருக்காரு, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா தோப்புல வந்து பாருன்னு. அப்ப அவரோட நீ கட்டி புடிச்சு ஆடி பாடிட்டு இருந்தியே, அதுக்கு என்ன அர்த்தம்? என் மாமாவே பத்திரிகை அடிச்சுட்டு வந்தப்போ அவரை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி புடிச்சு கொடுக்க நினைச்சியே, அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன நீ அதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா? நான கோனர் ஒரே நடை நூலா? கேட்டதுக்கு பதில் சொல்லு. உன்கிட்ட எல்லாம் பதில் சொல்லுங்கிற அவசியம் இல்ல. ஓஹோ அப்படியா? அப்படின்னா ஏன் புருஷனும் வக்கீல பாக்க போகணுங்கிற அவசியம் இல்ல. முதல்ல பொண்ணா லட்சணமா நடந்து பழகிக்க. உன் மாமன் பாண்டியன ஒண்ணுமே பண்ண முடியாதா? அந்த ஆள நாய் கடிச்சிருச்சுன்னு சொல்லி தெருத்தெருவா அலைவிக்கிறேனா இல்லையானு பாரு. புரிஞ்சுதா? புரிஞ்சுதானே விளங்கல? அடியே, நம்ம ஸ்கூல் வாத்தியார் இருக்கார்ல பாண்டிய, அதான் நம்ம வள்ளியம்மா பையன். அந்த ஆள வெறி நாய் கடிச்சு புட்டு வெறி புடிச்சு தெருத்தெருவா அலைஞ்சிட்டு இருக்காரு. இப்போ அது புரிஞ்சுதா? விவரமா சொன்னாதானே புரியும். நான் சொல்லிட்டேம்மா, அந்த ஆளுகிட்ட நீங்க சிக்கிடாதீங்க. நான் போன இன்னும் நிறைய இடத்துல சொல்லணும். உனக்கு எதுக்கு மளிகை அந்த கவலை? நீ வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்துக்க, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். போக போக, முக்கியமா புருஷ கிட்ட சொல்லு. அடிய சிரிக்கி மகளை எம் மகனியாடி நாய் கடிச்சிருச்சுன்னு சொல்ற? நீ மாஸ்டர் பிளான் மல்லிகாவா இருக்கலாண்டி, ஆனா இந்த வள்ளியம்மாவை பத்தி இனிமே தான் நீ தெரிஞ்சுக்க போற. இப்ப நான் ஊருக்கு போறேன், நாளைக்கு நான் ஊர்ல இருந்து திரும்பி வர்றதுக்குள்ள உங்க அப்பனே சொறி நாய் கடிச்சிருச்சுன்னு சொல்லி இந்த ஊர்ல இருக்கிறவங்களை எல்லாம் அவனை கல் எடுத்து அடிக்க வைக்கிறனா இல்லையான்னு பாருடி. நான் இந்த ஊருக்கு வைத்தியம் பாக்குறவ, நான் எது சொன்னாலும் அவங்க நம்புவாங்கடி, நம்புவாங்க. அடே யாருறாங்க? நான் தாங்க. சுப்பையா சொல்லுங்கம்மா. நம்ம மல்லிகா அப்பா இல்லடா, அவனே சொறி நாய் கடிச்சிருச்சுடா. பெருசாமினே வேகமா வேலையை பாருங்க. போயிருக்காங்களே, பாண்டியன் நாய் கடிச்சிருச்சுங்க. பாண்டியன நாய் கடிச்சிருச்சா? ஊருக்குள்ள அவன ரொம்ப நல்லவன் சொல்றாங்க. ஏங்க, நாய்க்கு போய் நல்லவன் கெட்டவன் தெரியுமாங்க? அப்படியா? பாத்து போங்க, உங்களையும் நாய் கடிச்சிர போகுது. பாண்டியனா நானாங்கறத பாத்துக்குவீங்க. என்டா அந்த நண்டுக்கால் தர்மகர்த்தா நாய் கடிச்சிருச்சாம்ல? ஆமாண்ணே, பாத்து போணும் இல்லனா நாய் மாதிரி நம்மள ஆளு. ஏய் கல்லுடுறா கல்லுடுறா. நானும் கைவசம் வச்சிருக்கிறேனே. ஆ
இந்த கோலத்துல நான் கோயிலுக்குள்ள போனா எனக்கு ஒண்ணு இல்லைங்க, எல்லாரும் உங்களை தான் தப்பா பேசுவாங்க. ஆமாமா, இந்த ஊருக்குள்ள எல்லா பேரும் அப்படிதான் பேசுவாங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? ஒண்ணு இல்லைங்க, உங்க ஷர்ட் பேண்ட் கழட்டி கொடுத்தா போதும். என்னது? அதான் இந்த காலத்துல பொண்ணுகள் ஷர்ட் பேண்ட் போட்டுக்கிறாங்களே. சரி வேண்டாம், நான் இப்படியே போறேன். நான் கொடுக்கறேன், ஆனா நான் எப்படி ஸ்கூலுக்கு போக முடியும்? நான் வேணா வீட்டுக்கு போய் துணியை மாத்திட்டு உடனே கொடுத்துறேங்க. சீக்கிரமா மாத்திட்டு வந்துடணும். சீக்கிரமா வந்துருவாங்க. அப்படின்னா சைக்கிள் இப்படி என்ன சத்தம்? அது அது மேல இருக்கிற இல கீழே விழுந்துருச்சு. இந்தா என்ன பாக்குற? நான் எப்பவுமே ஜட்டி போடுறதான் பழக்கம். அவசரத்துல எங்க அப்பாவோட அண்டர்வேர் எடுத்து போட்டு வந்துட்டேன். சீக்கிரமா வந்துரு. என்னடி Ha 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 ha!